உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா சிலாசத்து, சித்த மருத்துவத்தில் உபரசமாக பயன்படக்கூடிய ஒரு சிலாசத்துக்கள். மலைகள்லேருந்து நேபாளத்தில் மலை இடுக்குகள்லேருந்து வெள்ளை கலரில் இந்த மாதிரி படிமம் படியுது அவங்களாம், இவங்க அந்த ஏரியாவில் இதை வந்து வெட்டி எடுத்து நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குது. நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இது வந்து சித்த மருத்துவத்தில் எதற்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஹோமியோபதியில் வந்து குளோபல்ஸ் பயன்படுத்துகிற மாதிரி, நம்ம என்ன மருந்தை ஊற்றி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி அந்த நோய்க்கு உண்டான ஒரு மருந்தாக அது வேலை செய்யும். அது மாதிரி சித வாதம் பித்தம் கபம் இது மூணையும் வியாதிகளும் குணமாக்குறதுக்கு இதை மருந்து தயாரிக்கலாம். இப்போ எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, சுத்தி முறையும் பார்த்திங்கன்னா, எந்த நோய்க்கு இந்த மருந்தை தயாரிக்கிறோமோ சிலாசத்தை பயன்படுத்தி அந்த நோய்க்கு உண்டான சுத்தி முறைகள் ஒன்று ஒன்று மாறும். தோல் நோயில் குணமாக்கணுமா, நாட்டு பசுமாட்டோட கோமியத்தில் சுத்தி செஞ்சு பயன்படுத்தணும் அப்படின்னா தோல் நோய்களுக்கு குணமாக்குறதுக்கு உண்டான மருந்து ஆடு தின்னாப்பால சிவனார் வேம்பு போன்ற தோல் நோயில் குணமாக்கக்கூடிய ஒரு மூலிகையின் சாறுகளை பயன்படுத்தி இதை அரைச்சி வெள்ளை தட்டி நான்கு முறையோ இல்லை ஐந்து முறையோ நான்கு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த சாறுகளை அரைச்சி நம்ம புடம் போட்டு கரெக்டாக பசுமாக எடுத்து கொண்டு வரப்போ தோல் நோய் இலக்கணமாக இருக்கும். மேகநோய், யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன், விந்து தானே வெளியேறுதல், யூரின் எரிச்சல், யூரின் கடுப்பு, கல்லடைப்பு போன்ற மருந்துகளுக்கு இதை கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த வாழைத்தண்டு சாறு, சிறுபிலைச்சாறு, பெருநெறிஞ்சில் சாறு, கோவையிலைச்சாறு போன்ற மருந்துகளில் நம்ம சாறுகளை ஊற்றி இதை அரைச்சி பயன்படுத்துகிறப்ப யூரின் ட்ராக்டில் வர டிசீஸை வந்து குணமாக்குறதுக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுத்திக்கலாம். கப நோயில் குணமாக்குறதுக்கு ஆடாதோட இலைச்சாறு, துளசி சாறு, கற்பூரவள்ளிச்சாறு, முசுமுசுக்கைச்சாறு போன்ற நுரையீரல் சம்பந்தமான ஆறுமுக கபகர சூரணை வாங்கி நம்ம கஷாயமாக வச்சு எட்டு கொன்று கஷாயம் நம்ம போட்டு அந்த கஷாயத்தை ஊற்றி அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா ஆஸ்துமாவுக்கு நல்லா குணமாக்கும். நஞ்சருப்பன் மூலிகைன்னு ஒன்று இருக்குது, அந்த நஞ்சருப்பன் மூலிகையில் சார் எடுத்து அதை அரைச்சி நம்ம புடம் போட்டோம்னா ஆஸ்துமா நோய்களை கண்டிக்கிற குணமாக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு நோய்களுக்கும் குணமாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு உபரிசம் அஸ்து மருத்துவத்தில் இருக்குது. அந்தந்த மருந்துகளை கந்தகத்தை சேர்த்து நம்ம புடம் போட்டோம் அப்படின்னா தோல் நோய்களுக்கு நல்லா குணமாகும். இப்படி நிறைய மருந்துகளுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். சித்த மருத்துவத்தில் ஒரு நல்ல கல்லாக பயன்படுது சிலாசாத்து. இது ஒரு தகவலுக்காக மட்டுமே பகிரப்படுகிறது. சித்த மருத்துவர்களுக்கும் இதை பயன்படுத்துகிறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது ஒரு நல்ல மருந்து. ஆண்மை குறைப்பு எந்த மருந்து கொடுத்தாலும் இந்த சிலாசாத்து பசுமா நமக்கு செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த மருந்து பயன்படும். எந்த மருந்து கொடுத்தாலும் இது வந்து துணை மருந்தாக நம்ம கொடுக்கலாம். ஏன்னா மூணுமே சமப்படுத்தும், அதாவது வந்து உடம்பு டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணும். அதிகமாகவும் ஆக்காமல் நம்ம மருந்துகள் கூட கொடுக்க நிறையா மருந்து கொடுக்குறப்ப இதை வந்து அதிக அந்த மருந்தினுடைய வீரியத்தை கட்டுக்குள் வைக்கும். உடம்பு ஹீட்டு டெம்பரேச்சரு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நார்மலாக வைக்கும். குடல் புண்களை யாத்திரைக்கு பயன்படுத்தலாம். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய மருந்துகளை பயன்படுத்தலாம். அது நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் சித்த மருத்துவம், ஆயுர்வேதிக் மெடிசன் போன்ற தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான் வரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ உங்கள்கிட்ட இருக்கும். நன்றி, வணக்கம்.